இன்னைக்கு நம்ம வீடியோல தக்லைட் படம் சம்பந்தமா ஃபுல் டீடைல வந்து இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. தக்லைட் படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தை வந்து மணிரத்னம் அவர்கள் தான் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துல நடிகர் கமலஹாசன் மற்றும் சிம்பு அவர்களோட காம்போல தான் இந்த படம் உருவாகுது. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்த படத்தோட 70% படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு. இன்னும் 40 நாட்கள்ல மொத்த படப்பிடிப்பையும் எடுத்து முடிக்க வந்து படக்குழு வந்து திட்டமிட்டு இருக்காங்க. சோ இதே ஸ்பீட்ல படக்குழு வந்து ஷூட்டிங் நடத்திட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா தக்லைட் படம் வந்து இந்த வருடம் இறுதியில இல்லாட்டினா அடுத்த வருடம் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ஷூட்டிங் வந்து பாண்டிச்சேரியில வந்து நடந்துட்டு வருது. அங்க வந்து ஹெலிகாப்டருக்கு நடுவுல ஒரு ஸ்டண்ட் காட்சை வந்து படமாக்கி இருக்காங்க. அந்த ஸ்டண்ட் காட்சி வந்து படமாக்குற டைம்ல இந்த படத்துல நடிச்சிருக்க ஜோதி ஜார்ஜ் அவர்களுக்கு வந்து காலில் வந்து எலும்பு முறிவு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால மருத்துவர் வந்து அவர் 2 வாரத்துக்கு வந்து பெட் ரெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால இப்ப ஜோஜி ஜார்ஜ் அவர்கள் வந்து கொச்சினுக்கு வந்து கிளம்பி போயிருக்காங்க. ஜோஜி ஜார்ஜ் அவர்கள் கையில ஸ்டிக் வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் வந்து இப்ப வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். உங்கள் சிஜி.